இப்போது இந்த என்னோட குறும்படம் வந்து வேந்தர் டிவியில் சில நிமிட சினிமா நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். வேந்தர் டிவிக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சொல்லுங்க பவல், இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? பவல், நேத்து வரைக்கும் அவதான் உலகம் நினைச்சிட்டு இருந்தேன். எப்ப என்ன விட்டு போனாலோ முடியல, அவளை மறக்கவே முடியல. எங்க பார்த்தாலும் எனக்கு அவமுகமாவே தெரியுது. கண்ணாடியை பார்த்தா கூட ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதான் முடிவு பண்ணிட்டேன். எங்க பார்த்தாலும் தெரியுற உன் முகம் இனிமே எங்குமே தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னென்னமோ செஞ்சு ஒரு வழியா அவனை மறந்துட்டேன். ஈவன் என் மொபைலில் இருக்க ஃபோன் நம்பர், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டேன். மொபைலில் இருக்கிறத டெலிட் பண்ணிட்டேன். இங்க இருக்கிறத, இங்க இருக்கிறத. ஆனா அதையும் அழிச்சிட்டேன், சுத்தமா சுத்தமா அழிச்சிட்டேன். இப்போ அவன் முகம் எப்படி இருக்கானே தெரியல. சி, எதுலையுமே ரொம்ப அட்டாச்சா இருந்தா இப்படி தான். இன்வால்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அட்டாச்மெண்ட். பி இன்வால்வ்ட் பட் டோன்ட் பி அட்டாச்ட். சரி, அந்த பிரச்சனை விட்டு தான் இப்போ வெளியே வந்தாச்சே, இப்போ என்ன பிரச்சனை பவல்? இப்பதான் பிரச்சனையே. அவ முகத்தை மறக்கணும்னு என்னமோ செஞ்சதுல எனக்கு என் முகமே எனக்கு மறந்து போச்சு. இப்ப எனக்கு என் முகமே மறந்து போச்சு. ஆமா, எனக்கு இப்போ என் முகமே மறந்து போச்சு. இந்த இதயம் இல்ல, இதயம் அத ஒரு பெரிய சுத்தில் எடுத்து நச்சு நடிச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு வழி, பயம், மரண பயம். எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, எனக்கு ஏதோ பிரச்சனை. இந்த எண்ணம் மட்டும்தான் என் மனசுல திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கு. ஓடினேன், எங்கெங்கயோ ஓடினேன், எங்க ஓடினேன்னு எனக்கே தெரியல. எனக்கு நல்லா தெரியும்,
நான் வீட்டில் தான் படுத்திருந்தேன். ஆனால் அங்கே ஓடி போய் பார்த்தா ட்ராக்லேயும் நானே படுத்திருக்கேன். இப்போ இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்னோட பிரச்சனையே இதான் இதான். யாரை பார்த்தாலும் அது நானே தோணுது. எதை நான் நினச்சிட்டு இருக்கனோ அது நான் இல்லை. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் யாரையாவது அடிச்ச கூட எனக்கு அப்படின்னா நான் என்ன பண்றது? இப்ப கூட இந்த ரூம்ல பேசிட்டு இருக்கிறது நானா? கேட்டுட்டு இருக்கிறது நானா? எனக்கு தெரியல. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக். இது பச்சை பசல்ஸ் காஞ்சிபுரம் மற்றும் வேலூர் வழங்கும் சில நிமிட சினிமா.